வெல்கம் டு புது பொண்ணு சமையலறை. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான மேகி தான் பார்க்க போகிறோம். மேகியிலே சூப்பு பார்க்க போகிறோம். மேகி ஸ்பைசி சூப் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு தவாவில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ரொம்ப எண்ணெய் ஊற்றி தேவையில்ல. ஒரே ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துட்டேன். ஒரே தக்காளி அதே மாதிரி பொடி பொடியாக நறுக்கி அதையும் நான் போட்டுட்டேன். இது எல்லாமே சும்மா ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக தேவையில்ல. நான் பாக்ஸ் டைப்பில் ஒரு கேரட் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அஞ்சு போல் பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாமே சும்மா ஒரு வதக்கு வதக்கி விடுவோம். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் இதெல்லாம் வதங்கின உடனே ஒரு சொம்பு ஒன்றரை சொம்பு கிட்டே தண்ணியே வச்சேன் நான். ஏன்னா வந்து நம்ம சூப்பாக எடுக்க போகிறதுனால ஒன்றரை சொம்பு வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பெரிய சொம்பில் எடுத்தாலும் சரி, நான் ரெண்டு மேகி பேக்கெட் எடுத்திருக்கேன். அதனால் வந்து நான் ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நிறைய தண்ணி ஊற்றினா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து குடிக்கும் போது நல்லாயிருக்கும், சூப் மாதிரி கிடைக்கும். அதனால் அவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றுறோன்னா உங்களுக்கு மசாலாலாம் என்னென்ன போடுறேன்னு காமிக்கிறேன். நான் மேகியிலே வந்த மேகி மசாலா தான் எடுத்திருக்கேன். அது நான் வந்து ரெண்டு பேக்கெட் எடுத்துருக்கலாம், ரெண்டு பேக்கெட்டோடதையும் சேர்த்துட்டேன். கூட வந்து நான் சிக்கன் குழம்பு மசாலா எடுத்துகிட்டேன், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதையும் நான் சேர்த்துட்டேன். உப்பு கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம், கல் உப்பு, ஏன்னா ஆல்ரெடி மேகியில் உப்பு இருக்கும், கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டோன்னே ஒரு கலக்கி விட்டுட்டேன் நான். நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கொதிக்கட்டும், கொதித்து காயெல்லாம் நல்லா வேகட்டும். வெந்த உடனே நம்ம வந்து நான் வச்சுருக்க மேகி பேக்கெட்டை ரெண்டுமே நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப உடைக்க தேவையில்ல, நார்மலாக உடைச்சா போதும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து கொஞ்சம் போல் கலருக்கு நான் காஷ்மீர் ரெட் சில்லி எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் மேகி சேர்த்துக்கிறேன். ரொம்ப உடைக்க தேவையில்ல, நார்மலாக உடைச்சா போதும். அப்போ தான் எடுத்து சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அடிக்கடிலாம் செஞ்சு தரக்கூடாது மேகி. எப்பயாக தான் மாசில் ரெண்டு வாடி தான் செஞ்சு தரணும். சும்மா பசங்க எங்கள் வீட்டில் கேட்டாங்களேன்ட்டு நான் செஞ்சேன். அடிக்கட்டெலாம் செய்யக்கூடாது. நான் அடுத்த வாட்டி செய்யும்போது ரைஸ் நூடுல்ஸில் வந்து சூப் செஞ்சு காமிக்கிறேன். சிக்கன்லாம் போட்டு அது எப்படி செய்யணும்னுட்டு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு நம்மளுக்கு வந்து ஒரு கிரேவி மாதிரி ஆகும்போது நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக வேணாம், ரொம்ப கிரேவியாக வேணாம், ஒரு மீடியமாக இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் போல் கொஞ்சமாக திக்காகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா காயெல்லாம் வந்து மேகியும் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. வாங்க உங்களுக்கு ஒரு பவுலில் வச்சு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்போ நான் பவுலில் வச்சு சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருந்தேன், அதெல்லாம் போட்டு கொஞ்சம் போல் பெப்பரும் தட்டிட்டேன். ஏன்னா குடிக்கும் போது சூப்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, அதனால் வந்து பெப்பரும் சேர்த்துட்டேன். கொஞ்சம் போல் வாசனைக்கு கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். டைமில் குடிக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது தீபா விஸ்வநாதன். நன்றி, வணக்கம்.